right? Before அந்த ஜீன் அலீஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிட்ட செவன் கேரக்டர்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவர் எடுத்துக்கிட்ட முக்கியமான கேரக்டர் ஹைட், ஹைட் ஆஃப் த பிளான்ட், ரைட். த செகண்ட் ஒன் இஸ் ஃபிளவர் உடைய ஷேப், சாரி ஃபிளவர் உடைய பொசிஷன், இந்த ஆக்சிலரி ரீஜன்ல இருக்கா டெர்மினல்ல இருக்கா, ஃபிளவர் உடைய கலர், அண்ட் அதே மாதிரி ஃபிளவர்ல இருந்து வந்த ஃப்ரூட், ஃப்ரூட்டை தான் பாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கடா, அதை ஞாபகம், பாடோடைய ஷேப், ஷார்ப், பாடோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாடக்குள்ள இருக்கிறது தான் சீட், சீடோடைய ஷேப், கலர், இந்த மாதிரி செவன் கேரக்டர்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. செவன் பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர்னால எனக்கு ரெண்டு இருந்தது, டால் ஒன்று இருந்தது, ட்ராஃப்னு ஒன்று இருந்தது இல்லையா, ஹைட்டுங்கிறது அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர், அதில் டாமினன்ட் ஒன்று, ரிசசிவ் ஒன்று, இந்த மாதிரி கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ரைட். இந்த நெக்ஸ்ட் ஒன்று சார், அலீல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஜீன் பேக் இஸ் கால்ட் அலி அப்படின்னு அமைச்சுக்கோ, ஜீன் பேக் இஸ் கால்ட் அலி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்டுங்கிற இந்த கேரக்டரை ஏதோ ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. ஜீனுக்கு லெட்டர்லாம் நம்ம போட முடியாது, நம்ம குரோமோசோம்ல லெட்டர்லாம் இருக்காது, நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் லெட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்றதை வச்சுக்கோயே, இதுதான் அலி. ஜீன் பேக், ஜீன் பேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆஃப் அ ட்ரையட், ஒரு கேரக்டருடைய கான்ட்ராஸ்டிங் ட்ரையட், இதை கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஜீன் செட்டுக்கு பேர் தான், இந்த ஜீனுக்கு பேருக்கு பேர் தான் அலீஸ் அப்படின்னு ஞாபகம். அதே மாதிரி இதிலேயே இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஹோமோலாகஸ் குரோமோசோம். இப்போ இதுதான் குரோமோசோம்னா இதுதான் ஹோமோலாகஸ், இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி, அதுதான் ஹோமோலாகஸ், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள தான் ஒரு ஒரு ஜீனும் ஒரு ஒரு குரோமோசோமில் பர்டிகுலர் இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. This location is called as locus. Each gene is located at a particular point in a chromosome. That point is called locus. Right? இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அல்லீஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, வேறு வேறு மாதிரி இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. உனக்கே தெரியும், கேபிட்டல் லெட்டர் இருந்தால் அது டாமினன்ட், ஸ்மால் லெட்டர் இருந்தால் அது ரிசசிவ், ரைட். டாமினன்ட் கேரக்டர் தெரியணும்னா ஒரு கேபிட்டல் டி இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி இருந்தாலும் அது டால் தான், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் அது டாம், ஏன்னா ஒரு கேபிட்டல் டி இருந்தாலே அது டாமினன்ட் கேரக்டர் வெளியே தெரிஞ்சிடும். பட் அதே ரிசசிவ் கேரக்டர் வெளியே தெரியணும்னா ரெண்டு லெட்டர் இருந்தால் தான் தெரிய முடியும் அப்படின்னு ஞாபகம், ரைட். ரிசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இன் த ரிசஸ் ஹோமோசைகஸ் கண்டிஷன், வேர்ஸ் த டாமினன்ட் கேரக்டர் கேன் எக்ஸ்பிரஸ் இன் போத் ஹோமோசைகஸ் ஆஸ் வெல் அஸ் ஹெட்டிரோசைகஸ். இருக்கிற ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோசைகஸ், வேறு வேறு மாதிரி இருந்தால் ஹெட்டிரோசைகஸ். ஸோ இதுதான் ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ் அப்படிங்கிறத வச்சு முடிச்சிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் அவர் கிராஸ் பண்ணார். என்னென்ன கிராஸ் பண்ணினார்? மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ், ட்ரைஹைப்ரிட் கிராஸ், நிறைய கிராஸ் இருக்கு. மோனோஹைப்ரிட் கிராஸ், மோனோனஸ் ஒரே ஒன்று, ஒரு கேரக்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கேரக்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணார். அதனால தான் அந்த கிராஸுக்கு பேர் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு பிளான்ட், பீனு ஒரு பிளான்ட், இந்த பிளான்ட்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எக்ஸப்ட் ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளான்ட் ஹைட்டாக இருக்கு, இந்த பிளான்ட் குட்டையாக இருக்கு, டால் ட்ராஃப். இப்படி இருக்கிற ரெண்டு பிளான்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தாத்தா பாட்டி அவங்ககிட்டேருந்து வந்தவங்க தான் உங்கள் அப்பா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் F1. இப்போ F1 ஜெனரேஷன் உங்கள் அப்பாவுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்ககிட்டேருந்து கிடைச்ச நீ தான் F2 ஜெனரேஷன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தப்ப இந்த F1 ஜெனரேஷன் பிளான்ட் எல்லாமே டாலாக இருந்தது. இதெல்லாம் உனக்கு தெரியும், நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போல. F2 ஜெனரேஷன் பிளான்ட் பார்த்தோன்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோட இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சது. இது மோனோ ஹைப்ரிட் கிராஸ். இதே மாதிரி ரெண்டாவது ஒரு கிராஸ் எடுத்துக்காச்சு, இதில் தான் அவங்க சொன்ன லாக்கு தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் டாமினேஷன். அவர் சொன்னது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு, இப்போ நான் எடுத்துக்கிட்ட அல்லீல் இப்படி இருந்துச்சுக்கோ, கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி. டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் த நம்பர் வில் பி ரிடியூசிங் டு ஹாஃப். ரெண்டு கேபிட்டல் லெட்டர் இருந்தால் ஒரு ஸ்மால், ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் வரும், ஞாபகம். இப்போ இது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன், இப்படி இருக்கு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கேமெட் ரெண்டு சேரும்போது ஃபியூஸ் ஆகுது இல்லையா, கேமிட்டில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஃபியூஸ் ஆகாது, ஒன்லி ஃபீனோடைப் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிச்ச லா, லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ். தட் இஸ் த கேமிட்ஸ் நெவர் ஹைப்ரிட் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். லா ஆஃப் செக்ரிகேஷனோட எண்டில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, த கேமிட்ஸ் நெவர் ஹைப்ரிட். ஒரு கேமிட் எப்பவுமே அதுக்குள்ள ஹைப்ரிட்டை கொடுக்காது, ஃபியூஸ் ஆகாது, அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஃபியூஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன மோனோ ஹைப்ரிட் கிராஸ். இதே மாதிரி அவர் எடுத்துக்கிட்டது தான் டைஹைப்ரிட் கிராஸ். தட் மீன்ஸ் ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு, அந்த
the plants two pairs of characters la different aagudhu differ aagudhu idha namak detail la theriyuda adha namak romba detail la pora so adhula vandu color nu eduthukittaaru innonu shape right so idhiliye renda eduthukittaanga yellow and adhe mari idhiliyum sorry yellow and idhula paathana round as well as wrinkle adhula adhe mari yellow as well as green round shape as well as wrinkled so idu dominant idu recessive yellow dominant green recessive right in the letters la nam book la maathi koduthirupanga adha for example r r y y appdi koduthirukku badhila one or sila idhula epdi koduppanga na yellow round shape koduppanga green wrinkled koduppanga unga book la epdi koduthirupanga r y seriya so ipo indha maathiri irukku nu vechukoyen adha dhaan check pannen ipo idu dominant இதல இந்த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுனு வெச்சுக்கோங்க ரெண்டு ஆர் இருந்தா ஒரு ஆர் ஒரு கேபிடல் y அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஸ்மால் y இதுதான் கேமெட்ஸ் இப்போ இந்த ரெண்டு கேமெட் ஒண்ணா சேருது அப்ப கேபிடல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிடல் y ஸ்மால் y இதுதான் f1 உங்க அப்பா அப்படினு வெச்சுக்கோ இத நம்ம ஏதோ ஒரு பேரண்டோட கிராஸ் பண்றோம் ரிசெசிவ் பேரண்டோட கிராஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க சோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது தான் f2 ஜெனரேஷன் இந்த f2 ஜெனரேஷன் இந்த ரேஷியோல இருக்குதுன்னு சொல்லிருப்பாங்க 9 is to 3 is to 3 is to 1 ரைட் இதுதான் டை ஹைபிரிட் கிராஸ் இந்த டைஹைபிரிட் கிராஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு லாக்கு பேர் தான் லா ஆஃப் இன்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா ஆஃப் இன்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இதுதான் அடுத்த லா சோ அக்கார்டிங் டு திஸ் லா ஒரு டைஹைபிரிட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேபிடல் y ஸ்மால் y கேபிடல் r ஸ்மால் r இதுதான் ஒரு டைஹைபிரிட் f1 ஜெனரேஷன் ரைட்டா அவங்க சொன்னது என்னன்னா இப்போ இந்த டைஹைபிரிட்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எந்த ஜீன் வேணா இந்த ஜீன் கூட வேணாலும் போகலாம் இண்டிபெண்டா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஒய் கேன் கோ அலாங் வித் கேபிட்டல் ஆர் லைக் வைஸ் த கேபிட்டல் ஒய் கேன் கோ ஆல்சோ கோ அலாங் வித் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னலாம் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஒரு டைஹைபிரிட்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் தே கேன் செப்பரேட் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு அவங்க சொன்னது தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க செஞ்ச கிராஸுக்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ் a cross between a hybrid with its recessive parent oda panna that is called test cross right up so any one of the parent oda panna that is called back cross difference niyamachukom reciprocal cross na enna na endha or cross for example or cross la male female ipdi eduthukittade for example adutha cross la idha ipdiyum idha ipdiyum a b nu rendu plant irukku vechukom a plant male avum b plant female avum eduthu or cross pannanum ரெசிப்ரோக்கல் கிராஸ் என்னன்னா அப்படியே மாத்தி பண்ணும் தட்ஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல் கிராஸ் ரைட் சோ இதுதான் இந்த டெஸ்ட் கிராஸ் உடைய ரோல் இப்ப டெஸ்ட் கிராஸ் பண்ணி பார்த்தப்ப அவர் சொன்னது உண்மையா இருந்தா கேபிட்டல் ஒய் கேன் கோ அலாங் வித் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் சொன்னார்னா ரேஷியோ என்ன கிடைக்கணும்னா 1:1:1 அப்படிங்கிற ரேஷியோ கிடைச்சிச்சுன்னா அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் சரியா சோ தி லா ஆஃப் இன்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் கேன் பி வெரிஃபைட் பை யூசிங் டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் அதுதான் டெஸ்ட் கிராஸ் டைஹைபிரிட் கரெக்டாக தான் போகுதாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பண்ணுற க்ராஸ் பட் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க அது பின்னாடி அடுத்து நம்ம படிக்க போகிறோம் படிக்கும்போது பேசலாம் ஸோ இதுதான் மோனோஹைபிரிட் க்ராஸ் டைஹைபிரிட் க்ராஸ் பேக் க்ராஸ் டெஸ்ட் க்ராஸ் ரெசிப்ரோக்கல் க்ராஸ் டைஹைபிரிட் டெஸ்ட் க்ராஸ் ஸோ இதுதான் இதை பற்றின ஐடியா ஓகே